ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு நாகர்கோயிலில் ஒரு ஷோரூமில் இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஹெல்மெட் ஷோரூமில் இருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மீட்டப்புக்கு வந்திருக்கேன். யாருடைய மீட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடர் முகி அப்படிங்கிற ஒரு யூடியூபரோட மீட்டப். ரைடர் முகி யார் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஹிமாலயன் பைக் வச்சுருக்கிறாரு, மோட்டோ வாக்கி நிறைய பண்ணுவார். அவரோட வீடியோஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அவரை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசையில் நாங்கள் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோயிலில் போத்தீஸுக்கு பக்கத்தில் ஹெல்மெட் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் வந்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மணிக்கு சொன்னார், ஒரு 3:30 ஆகிடுச்சு. நான் 3:30 தான் வந்தேன். ஸோ 3:30 ஆகிடும் போல இருக்குது. அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து திரும்பவோமான்னு தேவைட்டு. நீங்க படிக்கிறீங்களா? இல்ல நான் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ராயலா போயிடலாம். அதனாலதான் அது பேர் ராயல் என்ஃபீல்டு. இன்றைக்கி நம்ம ரைடர் மிகியோட மீட்டப் வந்திருக்கோம். வந்தாச்சு. அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் அதுக்கப்புறம் வந்துட்டார். வந்து மீட்டப் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு, ஸோ அதை பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு யூடியூபரோட மீட்டப்பில் வர்றது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அதுவும் ரைடர் முகிங்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன் நான் இங்கே வந்தேனாச்சுன்னா அதுக்கு தான். ஏன்னா திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோயில் வந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் காரில் தான் வந்தேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வந்து நம்ம ரைடர் முகி என்ன பார்க்குறதுக்கு தான். ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 இயராக வந்து அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட வீடியோஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அவருடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் யாரும் பார்க்கலன்னாச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட வீடியோஸை பார்த்துட்டு தான் அவரோட இம்ப்ரெஷனில், அவர் வந்து சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. ஸோ அதனால் வந்திருக்கிறாரு. அவருடைய ஒரு நேட்டிவ்ல ஃபங்க்ஷன்றதுனால ஸோ அதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. ஒரு மீட்டப், ஒரு சின்ன மீட்டப் மீட் பண்ணியிருக்காரு. போத்தீஸ் ஷோரூமுக்கு பக்கத்தில் வந்து ஹெல்மெட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் தான் வந்து மீட்டப் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கைஸ் வந்திருக்கிறாங்க. நிறைய
லோக்கல் கைஸும் வந்திருக்காங்க, கொஞ்சம் தள்ளியிருந்தும் வந்திருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ரைடர் மிகியோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவரும் கும்பகோணத்துலேருந்து இந்த மீட்டப்புக்காக ரைடர் மிகி என்ன பார்க்குறக்காக வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் மேலே அன்பு வச்சு ஆதரவு வச்சு நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தங்கிறது எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குதுங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், நிறையா பேசணும், நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய அது அனுபவங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ பாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது மீட்டப்னு. ஹாய் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சது, ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணுறான், பட் கான்டாக்ட்ஸ் அதாவது அடிக்கடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் பேசி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறான். நான் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அதுவும் அங்கே பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது நம்ம நிற்கவே இல்லை, கண்டிப்பாக வந்துடுவோம். அதுவும் இவங்களும் ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க, என்னை விட லாங்கில் ஒருத்தர் வந்துருக்கிறார், கும்பகோணத்துலேருந்து. கும்பகோணத்துலேருந்து வந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் ஒரு ஹாப்பி, ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங் தானே. அதுக்காக இவ்வளோ தூரம் வர்றதுல தப்பே கிடையாது. நிறைய பேச முடியாமையே நிறைய நேரம் ஆல்ரெடி பேசிட்டதுனால விஷயங்கள் நிறைய இங்கே பார்க்குற ஃபீல். அந்த ரைடிங் போகிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். செம்மையாக இருந்துச்சு. வேறு எப்போ நீங்கள் வேறு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம்? இனி தெரியல ப்ரோ, ஒரு டிசம்பரில் வந்தால் மீட் பண்ணலாம். இல்லை நாளைக்கு எனக்கு ரைடு, நம்ம சின்ன ரைடு ஸ்டார்ட் ரைடு பண்ணோம். நாளைக்கு ஷார்ட் ரைடு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு. நாளைக்கு பண்ணால் ஒரு ரைடு போவோம், ஒரு ரைடு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரியும் என்னன்றது. நான் வந்து அண்ணனுக்காகவே வந்து பெங்களூர் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். வாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பெங்களூருக்கு வரோம். வாங்க, வாங்க, வெல்கம் பெங்களூர். வாங்க, நான் பெங்களூர் சுற்றி வரேன். ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் பெங்களூர் எத்தனை வாட்டி வந்திருக்கேன்னு சுற்றி பார்த்ததே கிடையாது. ஆனால் பெங்களூரில் சுற்றி பார்க்குற அளவுக்கு எனக்கு இல்லை, எனக்கு ஹில் ஸ்டேஷன் மட்டும் தான் போகணும்னு ஆசை. ஹில் ஸ்டேஷன் தான் மெயின், நிறைய இருக்கும். இவங்களோட வீடியோவில் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் பார்த்துலாம் தெரியும். அவங்களோட லிங்க்கு கீழே இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஒரு வீடியோஸு, அதுவும் மவுண்டெயின்ஸ்லலாம் ஹிமாலயன் வச்சுருக்கிறதுனால மவுண்டெயின்ஸ் ட்ரெக்கிங்கு, ஆஃப் ரோடு, அப்புறம் நிறைய ஃபால்ஸை பற்றினே போட்டது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கர்நாடகாவை மோஸ்ட்லி கர்நாடகா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். அந்த நார்த் சைடு தான். ஆமாம், கொஞ்சம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு பாதி அளவுக்கு வந்து ஓவராகவே பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வீடியோ போங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட்லேருந்து பேசுகிற ஒரு மேன் அதுதான். அதுதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லோரும் வந்து இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நிறைய உதார் விடுவேன், ஆனால் ப்ரோ வந்து அப்படி கிடையாது. ஒரு ஃப்ராங்காக பேசுவோப்பில் அவர் மனசில் அதே பெரிய வம்பா போகுதுங்க. நீங்கள் வேற அது வம்பா போனாலும் பிரச்சனையே கிடையாது. அது ஃப்ராங்காக பேச எல்லாருக்கும் செட்டை பிடிக்காது, அது மாதிரி இருக்கும். பிடிக்காதுங்கிறவங்க தப்பான ஆளுங்கன்னு அர்த்தம். அதனால் ஃப்ராங்காக பேசுகிறது தப்பே கிடையாது. நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் வந்து ஃப்ராங்காக பேசுகிறாள், மனசில் என்ன தோணுதோ அதை பேசுகிறாள். ஸோ அதுதான் மீனாக மைக்கை பிடிச்சவனே நிறைய பேர் ஏதாவது பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஆன் பண்ணி விட்டு ஜனலில் ஜம்முன்னு பேசுகிறாள். அவங்க லாக்டவுனில் அந்த டெய்லி வீடியோஸ் நிறைய போட்டாங்க, அதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் டெய்லி வரும். ஸோ அதுலேயும் அதனால தான் அவங்களுடைய க்ரோத்தே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த டைமில் வந்து நிறைய வீடியோஸ் அவங்க அந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது அவங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும், ஸ்டார்டிங் ரைடர்ஸு, அப்புறம் நேர்த்துனே போயிட்டுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவங்கள பார்த்தது ரொம்ப ஹாப்பி. நம்ம அடுத்து நம்ம கண்டினியூவாக நிறைய விஷயங்களுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரைடு நிறைய அவங்க கூட சேர்ந்து போவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லடாக் ரைடே வந்து இப்போ தலைமையில் தான் போகணும்னு நாங்கள் இப்போ இல்லை, ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம். எப்படி ப்ரோ, என்ன பிளான் பண்ணலாம் ரைடு? போகலாம், அது அப்போ பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயரில் ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் மட்டும் நம்ம பிளானிங் போட்டு. ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே லடாக்கில் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், ஆயிடும், சால்வ் ஆகிடும் நம்புவோம். ஆமாம், அப்படியே இல்லாட்டாலும் அதான் மணாலி அந்த பக்கம்லாம் இருக்குல்ல, ஹிமாலயன் பக்கம் லடாக்னா அது மட்டும் தானே? ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் போகிறோம், அது எங்கே இருந்தாலும் ஹிமாச்சல் பிரதேஷ் போனாலே போதும், அந்த சில்னஸை அனுபவிச்சாலே போதும், ஹையஸ்ட் மோட்டர்பல் ப்ராஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் போனாலே போதும். ஸோ அதுவும் ப்ரோ கூட போகணும், அதுக்கும் நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் தயாராகிட்டே இருக்கோம். ஸோ மீண்டும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.